வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் வந்து பிட்டில் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வந்து கேரட்டு தேங்காய் போட்ட கறி, பாவக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம், மத்தியான ஸ்நாக்ஸ்க்கு வந்து கார்ன் வேக வச்சுருக்கேன், அது வந்து மிளகு போட்டு பண்ண போகிறோம். ஸோ இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து அந்த பக்கம் கற்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சின் இருக்குது. இந்த பக்கம் வந்து பிட்டிலைக்கு வறுத்துக்க வேண்டியதுக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், அதாவது நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன், அதுவும் காஞ்சின் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, தாளிக்கிறதெல்லாம் இப்போவே தாளிச்சிக்கலாம், வேணால் நம்ம லாஸ்ட்டாக கூட பிட்டிலைக்கு தாளிக்கலாம், இப்போ வேணாலும் இப்போ கூட தாளிச்சிக்கலாம், எல்லாமே நம்மளோட விருப்பம். வெறும கடுகு மட்டும் தாளிச்சா போதும், நான் வந்து கடுகு மட்டும்தான் தாளிக்க போகிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கத்திரிக்காய் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த பக்கம் பிட்டிலைக்கு வந்து பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், அப்புறம் காரத்துக்கு வந்து ஒரு மூணு வரமிளகா, மூணுலேருந்து நாலு வரமிளகா சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன், தனியா ஒரு 1.5 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். நம்ம மிளகும் சேர்க்குறோம், வரமிளகாவும் சேர்க்குறோம். ஸோ காரம் வந்து அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கணும். இது கொஞ்சம் வறுத்துக்கலாம். தேங்காய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயோட ஈரப்பதம் போகணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கு. ஆஃப் பண்ணிட்டேன். ஆறினோடனே நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள், கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் கொஞ்சமாக வதங்கியிருக்கோம். இப்போ வந்து தேவையான புளி தண்ணியை சேர்த்துருவோம். புளி தண்ணியிலே அப்படி வெந்துடும், ஒரு கொதி வரட்டும். இப்போ பிட்டிலைக்கு வறுத்து வச்சதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நாம பிட்டிலைக்கு வந்து வறுத்ததை அரைச்சாச்சு. இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டு அது காஞ்சின்னு இருக்கு, கேரட் கறி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ண கேரட் சேர்த்துடலாம். கேரட்டுக்கு தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். கேரட் இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும், சிம்மில் வச்சு மூடிடலாம். இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புளி தண்ணி விட்டு கத்திரிக்காய் வதக்கிட்டு புளி தண்ணி விட்டுருந்தோம் பாருங்க, கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கா. இப்போ இதுக்கு உப்பு சேர்க்கல, நாம தேவையான உப்பு இப்போ சேர்த்துருவோம். தேவையான உப்பு, அப்புறமா வந்து அந்த புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்கு எப்பயும் போல் கொஞ்சம் வெல்லம் சேர்க்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெல்லம், இப்போ அரைச்ச விழுதியும் சேர்த்துடலாம். தோரம்பருப்பு வந்து ஒரு 2 கரண்டி தோரம்பருப்பு, அதுலேயே வந்து 1 கைப்பிடி வந்து வேர்க்கடலை போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன். நான் பெருங்காயம் வந்து எண்ணெயில் போடலை, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பெருங்காயம் வேக வைக்கும் போதும் போட்டிருக்கேன், அதே மாதிரி நம்ம வறுத்து பொடி பண்ணாலும் அப்பயும் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ அப்படியே சேர்த்துருவோம், வேக வச்ச பருப்பு அப்புறம் பாருங்க வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து அதுலேயே சேர்த்துருவோம். மிக்ஸி ஜார் எல்லாமே அந்த தண்ணியும் விட்டுருவோம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்மளுடைய கத்திரிக்காய் பிட்டில் ரெடி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை இறக்கி வச்சுட்டு அடுத்தது வந்து பாவக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதை இறக்கி வச்சுட்டு அடுத்தது அதை ஆரம்பிச்சிடலாம். இந்த பக்கம் வந்து கேரட் வந்து நல்லா வெந்துருது, நம்ம காரம் சேர்க்கல. நான் என்ன பண்ணேன்னா தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு வந்து முந்திரி பருப்பு, இதை லைட்டாக வந்து அரைச்சிட்டு இதில் சேர்த்து போகிறேன். இப்போ அரைச்சி ரெடியாக வச்சுருக்க விழுதா அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய கேரட்டு. இது வந்து ஜஸ்ட் ஒரு செமி சாலிடாக இருக்கும், கூட்டு மாதிரியும் இருக்கும், கறி மாதிரியும் இருக்கும். இதை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிட்டு பாவக்காய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணாமல் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பும் போட்டு பிசறி வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே புழிஞ்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம்.
கசப்பெல்லாம் கொஞ்சம் இறங்கிடும். அதனால தான் இப்போ வந்து இதில் என்னென்னலாம் சேர்க்க போகிறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு ஒரு 3 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துப்போம். காரத்துக்கு வரமிளகா பொடி, அது வந்து நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு இப்போ இதை நல்லா கையில் பிசறிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி தெளித்து லைட்டாக பிசறிப்போம். பாருங்கள் தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுது, போட்டு எடுத்துடலாம். நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். பாவக்காய் ரெடியாக எடுத்து எடுத்துருவோம். இதே மாதிரி அடுத்த செட்டும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது கார்ன் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ அதுதான் மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். வேக வச்ச கார்ன் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால காரத்துக்கு வந்து மிளகு பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். என்னுடைய கானும் ரெடி, ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, அதாவது கத்திரிக்காய் பிட்டில், அதுக்கப்புறம் பாவக்காய் வந்து ஃப்ரை மாதிரி பண்ணும், கேரட் வந்து கூட்டுக்கறியாக பண்ணும், அதில் வந்து தேங்காய் அப்புறம் பச்சை மிளகா முந்திரி பருப்பு அரைச்சி விட்டது. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து கார்ன், அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.